ரொம்ப எளிமையான விட தான் நூற்றி இருபத்தைந்து கோடி நாட்டு மக்களோட ஆசைகள் எங்கூட இருந்ததால் என்னால் செய்ய முடிஞ்சுது அதாவது சமூக வாழ்க்கையில் இன்னைக்கு பாரதம் அடைஞ்சிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது இந்த வாய்ப்பை வாய்ப்பழுவற்றக்கூடாது யாராலும் இது கற்பனை செய்ய முடியுமா நம்ம அரசு ஏற்பட்ட வேலையில் அப்ப நாம உலகத்தில் பொருளாதாரத்துறையில் பத்தாவது இடத்துல இருந்தோம் மொத்த உலகத்திலையும் நாம பத்தாவது இடத்துல இருந்தோம் என்னைக்கு நாம ஆறாவது இடத்தை அடைஞ்சிருக்கோம் நான்கு ஆண்டுகள்ல பத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு மேலும் நான் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன் பாரதமே பஞ்சாவது இடத்தை அடைஞ்சிருங்கிற நற்செய்தி உங்களுக்கு வரக்கூடிய நாள் தொலைவில் உலகத்தோட முன்னேறிய நாடுகளை நம்ம பின்தள்ளி இருக்கோம் இன்னைக்கு நாம பெருமிதப்படலாம் அதாவது உலகத்தோட மிக உயர்ந்த சிலை யாருகிட்ட இருக்கு தெரியுமா இதனால பெருமிதம் ஏற்படாது இந்தியாவோட நம்ம நாட்டோட நம்ம நாட்டோட மிக நீளமான ரயில் மற்றும் சாலை பாலம் நம்ம அரசோட காலத்தில் மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது யாருக்கு பெருமிதம் ஏற்படாது சொல்லுங்க பழையதோட ஒப்பிடும் போது நாம் ஆட்சிக்கு வந்த போது இரண்டாயிரத்தி பதினாலுல தேசத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் தான் சுகாதார வசதி இருந்துச்சு கழிப்பறைகள் இருந்துச்சு கிராமப்புற கழிப்பறைகள் முப்பத்தி எட்டு சதவீதம் இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆயிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது தேசத்தின் பாதி பேர்களுக்கு அதிகமானவங்க கிட்ட வங்கி கணக்கே கிடையாது இன்னைக்கு தேசத்தில் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயும் வங்கி கணக்கு இருக்கு மேலும் ஒரு சர்வதேச அறிக்கை இருக்கு அதாவது ஒட்டுமொத்த உலகத்திலையும் எத்தனை வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டிருக்கோ அதுல பாதி அளவு மோடியோட ஆட்சி காலத்தில் தான் திறக்கப்பட்டிருக்கு இதை நான் சொல்லல அந்த அறிக்கை சொல்லுது ஏன்னா சமுதாயம் என்ன குரட்ட விட்டு தூங்க அனுப்பி வைக்கல ஜாலியா இருக்க பிரதமராக்கல பிரதம மந்திரி பதவியை நல்லா அனுபவின்னு அனுப்பல வியர்வை சிந்தி உழைப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்வேன் தேசத்துக்காக செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒரு அங்கலும் பின் வாங்க மாட்டேன்